ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நலனும் நர்சுவையும் சென்னை முழுவதும் 50 மேற்பட்ட கிளைகளுடன். சென்னை பெருங்களத்தூர் GST சாலையில் நடைபெறும் சாலை அமைக்கும் பணியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் விவரிக்க கேட்கலாம். வடக்கம் மீரான், இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அங்கு காவல்துறையினர் யாரேனும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா? அது குறித்து வணக்கம். சென்னை தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் மார்க்கத்தில் பெருங்குளத்தூர் பகுதியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகளானது கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இரவு நேரத்தில் இந்த பணிகள் நடைபெற்றால் அந்த போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்பதற்காக சாலை பணிகளை பெரும்பாலும் இரவு நேரத்தில் செய்வார்கள். தற்போது கடந்த 2 நாட்களாக பகல் நேரத்திலேயே அவர்கள் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. அந்த பெருங்குளத்தூர் மேம்பாலத்திலிருந்து இரணியம்மன் கோயில் வரை கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வண்டலூர் தாம்பரம் பகுதியில் வந்து இரும்புலூர் மேம்பாலத்திலிருந்து ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சாலை பணிகளை இரவு நேரத்தில் செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் வேண்டுகோள் எடுத்திருந்தார்கள். இருந்த போதிலும் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையினர் பகல் நேரத்திலே அந்த பணிகளை செய்வதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் சீரமைக்கும் பணியில் தற்போது போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். நன்றி மீரான். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நலனும் நர்சுவையும் சென்னை முழுவதும் 50 மேற்பட்ட கிளைகளுடன்.